குவாலிட்டி ஃபஸ்ட்டு இந்த கடையை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட எங்கே போனேன்னா இங்கே வந்து சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ரேட்டு. நல்ல குவாலிட்டியா இருக்கும், எந்த ஒரு மிக்சிங் எதுவுமே கிடையாது. மக்களே, இப்போ நம்ம ஆலந்தூரில் இருக்கோம். ஆலந்தூரில் ஆசர்கானா தெருவில் இருக்கக்கூடிய பிஸ்மில்லா பீஃப் கடையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இந்த கடையோட உரிமையாளர் திரு அப்துல் மற்றும் அவரது மகன் திரு அபுதாகிர், அவங்க அந்த கடையோட உரிமையாளர்கள். நான் இந்த கடையில் ரெகுலர் கஸ்டமர் தான் ப்ரீவியஸாகவே. அதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு நம்ம சேனலுக்கு போடுறதுக்கு. முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த கடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க ரொம்ப ஆத்தன்டிக் இன் வெரைட்டிஸ் ஆஃப் பீஃப், பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, பீஃப் பாயா, அது பீஃப் ஃப்ரை, அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப குறைஞ்ச வரையில் நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா 70 rupees தான் ஸ்டார்டிங்கு. அது இல்லாமல் பீஃப் சுக்கா அது இல்லாமல் 100 rupees வருது. இப்போ பீஃப் பாயா அது ஒரு 70 to 80 rupees வரும். ஸோ நம்ம இப்போ கடைக்குள்ள தான் இப்போ போகிறோம். அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம், அவங்க மசாலா ஸ்டைல்ஸ் என்னென்ட்டு கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். நம்ம மக்கள்கிட்ட ரிவ்யூஸும் கேட்க போகிறோம். கொஞ்சம் ஓகே, டேஸ்ட்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரேட் வைஸ் தான் எப்படி வருது? ரேட்டுனா வந்து ரொம்ப டீசெண்டான ரேட்டு, அதாவது திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டு இது நல்ல ரேட்டு. தேங்க்யூ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக பிஸ்மில்லா பிரியாணி அவங்களோட பிரியாணி சமைக்கிற இடத்துல இருக்கோம். எப்போ நிற்கும் உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக விறகு தாங்க பயன்படுத்துகிறாங்க. இதுமாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. விறகு சமைக்கிற சாப்பாடு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே விறகு தான். நிறைய பேர் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க இல்லை பை. ஆனால் இன்னும் ஒரு பாரம்பரியமாக விறகு, நானே ரொம்ப நான் பாட்டி காலத்துலேருந்து இப்போ தான் இந்த விறகு சமைக்கிறதே பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி டெம்பரேச்சர் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. என்னால் பேச முடியல. இது கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்ட்ரா நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் 22 வருஷம் 21 வருஷம். நீங்கள் தான் மாஸ்டர்? ஆமாம், நானே மாமா வச்சு பார்த்து பண்ணி சார். பிரியாணி சமைக்கிறீங்க? இதில் ஒரு 10 hours ஆகும். 10 hours? எத்தனை கிலோ? 10 கிலோ. இது வாங்க ஒரிஜினல் பீஃப் பாயா பார்த்துருக்கீங்களா? பாருங்க பாயா, ஜவுலாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். பீஃப் பாயா வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். பீஃப் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். நான் வந்து இங்கே ஆலந்தூரில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 29 வருஷமாக இருக்கேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த கடை இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக இருக்குது. ஸோ வரவங்கெல்லாம் வந்து கடையை லைக் பண்ணுவாங்க. பிரியாணி என்ன இருக்குது, சுக்கா ஃப்ரை, பாயா, ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் மாட்டு வால் சூப்பு, இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு மிக்சிங் எதுவுமே கிடையாது. ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக இருக்கும். அவங்க ஜிம் மாஸ்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூப் சாப்பிடுவாங்க, மாட்டு வால் சூப் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஃப்ரை சாப்பிடுவாங்க, பாயா சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும்ன்றதால ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒர்க் அவுட் பிஃபோர் ஒர்க் அவுட்டு சாப்பிடுவாங்க, ஆஃப்டர் ஒர்க் அவுட் இதெல்லாம் எடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சீப்பாக ரேட்டு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன கூட கிடையாது இருந்துச்சு. மக்கள் வந்து நிறைய பேசி பேசி இதை வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ இன்னொரு கடை பக்கத்துலேயே ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே நிறைய பேர் வராங்க. இது வந்து இந்த எங்கள் பிரியாணியில் வந்து என்ன இதுன்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்ஸு இந்த அஜினமோட்டோ அதே மாதிரி நேற்று வச்ச கறி அது மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து இது பண்ண முடியும். அன்னைக்கு கட் பண்ண கறி
அது அது போட்டு செஞ்சால் தான் வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதனால தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. இந்த கடை பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. குவார்டர் பீஃப் பிரியாணி வந்து 70 rupees தான் மற்றதில் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் 70 rupeesக்கு நல்ல பீசஸ் நல்ல பீஃப் பீசஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஏதோ காசு கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி கம்மியாக வைக்காமல் கரெக்டாக இருக்குது. கறிலாம் கரெக்டாக கொஞ்சம் எனஃபாக இருக்குது. மற்றபடி நைட் டைம் ஷவர்மா போடுறாங்க, நைட் டைம்ஸ் சம் டிஷஸ் போடுறாங்க. சூப்பில் வந்து நல்லி சூப்பு இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. பீஃப் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. உடம்பு சரியாதப்ப சூப்லாம் குடிக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டி ஃபஸ்ட்டு இந்த கடையை பொறுத்து குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பா பேர் அப்துல்லா. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறமேட்டு படிப்படியாக உயர்ந்து ஒரு கூரை கடையாக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீ கடையாக இருந்துச்சு. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லி இதை வந்து பிரியாணி கடை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி கடை ஆரம்பித்தாங்க. அது வந்து படிப்படியாக உயர்ந்து இப்போ வந்து ரெண்டு கடையாக ஆரம்பிச்சிருவாங்க. நான் வேலையை மோசம் வந்து நேரம் இங்கே தான் வந்துடுவேன். இதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்காம அதான் போனோம்னா ஒரு ரெண்டு கோட்டை பிரியாணி ஒரு பாயா சாப்பிட்டு போனோம்னா அதான் அதோட நைட்டு தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இந்த கடையில். எங்கே நான் கிட்டத்தட்ட எங்கே போனாலும் இங்கே வந்து சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஒரு டேஸ்டியாக செய்கிற ஒரு இடம் இருக்கான். கிட்டத்தட்ட நான் எங்களுக்குள்ள நான் எங்கே போனாலும் சுகிபாய் கடைனா இங்கே தான் போடுவோம். அந்த மாதிரி ஃபேமஸான கடை. ஆன்லைன்லலாம் எதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுறதில்லை. மக்கள் வந்து தேடி வந்து சாப்பிட்ணும். வந்து சாப்பிட்டு அந்த அதோட ரிவ்யூஸ் வந்து எங்கள் நாங்கள் கேட்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் வந்து ஆன்லைனில் வர்த்தகம் வச்சுக்கிறதில்ல. நான் என் மடிப்பாத்திலேருந்து வரேன். ஸோ பிரியாணி சாப்பிட்றேன்னா நான் வந்து இந்த ஏரியாவில் ஒன்றும் சுகுபாய் இல்லைன்னா இங்கே தான் வருவேன். இப்போ வந்து ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்ருக்கேன். பிரியாணி நல்லாயிருக்கு. மற்றதும் கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, தாம்பரத்துலேருந்து பல்லாவரத்துலேருந்து. அதேமாதிரி ரொம்ப தூரம் தூரமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து மக்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஷால்லா ஆரம்பிப்போம் இன்ஷால்லா. கடை வாரத்தில் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு மணி நேரம் கடவுளுக்காக அந்த அந்த டைமில் வந்து முஸ்லீம்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால் அந்த ஒரு மணி நேரம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கடையை அடைச்சி கடவுளுக்காக நம்ம தொழுதுட்டு வர வரைக்கும் மக்கள்லாம் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வருஷத்தில் ரெண்டு பண்டிகை, ஒன்று ரம்ஜான் ஒன்று பக்ரீத், அந்த ரெண்டு பண்டிகைக்கு மட்டும்தான் எங்கள் கடை வந்து விடுமுறையாக இருக்கும். மீதி நாட்கள் எல்லாமே வந்து கடை ஓடக்கூடியதாக இருக்கு. சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட் நேயர்களுக்கு எங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த பிரியாணி எல்லா கடையிலையும் பிரியாணி இருக்கும். ஆனால் எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு.